ரெண்டு கிறிஸ்தவசாமின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் நீட்டு தேர்வு கொண்டு வரணுங்கிறாரு. இந்த தமிழிசைக்கும் கிறிஸ்தவ சாமிக்கும் நீட்டு தேர்வு வைக்கணும் முதல்ல. ரெண்டும் வச்சா முதல்ல டாக்டர், அது ரெண்டையும் பார்த்தாலே நமக்கு பச்சை தண்ணி கிடைக்காது. அதனால உண்மையிலே சொல்றேன் நடுவரில் இல்ல தமிழிசைப்பா, எனக்கு அவங்களை ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, கொஞ்சம் கூட நாக்கூசாம தாமரை மலரும்னு தெருத்துருவா சொல்லிட்டு தெரியுது. உனக்கெல்லாம் படர் தாமரை வேணா மலரும், ஒரு தாமரையும் மலராது. பூராத்தையும் எங்க பயலுக பிச்சு போட்டு போயிருவாங்க. நான் வாழ்க்கையில எவ்வளவு எங்க ஏதோ நேத்து முளைச்சு இன்னைக்கு வந்த கழகமாங்க நம்முடைய கழகம். எல்லாருக்கும் வணக்கம். நான் அரந்தாங்க நிஷா. ஒரு நகைச்சுவை பயணமாக தொடங்கின என்னோடய வாழ்க்கை தான் இது. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நகைச்சுவை போராட்டத்துக்குள்ளே வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வந்து நிற்கணும்னு ஒரு ஆசை தான். சமீபமாக எந்த ஒரு யாரு மேலேயும் உள்ள கோபம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து என்னுடைய வருத்தத்தை நான் தெரிவிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. நான் மரியாதைக்குரிய தமிழிசை அக்காவை எந்த ஒரு தவறான எண்ணத்திலையும் சொல்லணும்னு நினச்சதே கிடையாது, பட் இருந்தாலும் கூட பேசியது தவறு தான். ஒவ்வொருத்தவங்களும் நீங்கள் என்கிட்ட காட்டின அந்த பாசம், அந்த மரியாதை, ஃபோன் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுமா, அவங்க மேலே நாங்கள் நிறைய மரியாதை வச்சுருக்கோம், நிறைய அன்பு வச்சுருக்கோன்னு சொல்லும்போது மட்டும்தான் எனக்கு கஷ்டமாக இருந்ததே தவிர ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ மரியாதை இவ்வளோ அன்பு கொடுத்தீங்க, அதனால் தயவு செஞ்சு இந்த ஒரு முறை மட்டும் அதை மன்னிக்கலாம். ஏன்னா திரும்பவும் அந்த தவறு நடக்க வாய்ப்பே கிடையாது. திரும்ப நான் அந்த இதுக்குள்ளே நான் போகவே விரும்ப மாட்டேன். கண்டிப்பாக உங்களுடைய மனதை புண்படுத்தியதற்காக நான் வருந்துறேன். கண்டிப்பாக என்னுடைய வருத்தத்தை நான் பதிவு பண்ணுறேன், மன்னிக்கணும்.